Welcome to Healthy Food Kitchen. நம்ம இன்னைக்கு வந்து finger fish fry பண்ண போறோம். இந்த மாதிரி விரல் அளவுக்கு மீன் வந்து முள்ளு இல்லாத மீனா வாங்கிங்க. நெய் மீன் வாங்குனீங்கனா முள்ளு இருக்காது. இது நெய் மீன் வாங்கியிருக்கேன். மஞ்சள் போட்டு நல்லா அலசிக்கங்க. மஞ்சள் வந்து கிருமி நாசினி. மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு அலசி வச்சிருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன். எப்பவுமே நீங்க மிளகாய்த்தூள் எடுக்கும்போது மீனோட குவாண்டிட்டிக்கு தகுந்த அளவு எடுக்காம நீங்க லெமன் புளிய போற அளவுக்கு தகுந்த அளவு எடுக்கணும். நீங்க மிளகாய்த்தூள் கம்மியா எடுத்து லெமன் அதிகமா புளிஞ்சீங்கன்னா மீன் வந்து புளிப்பு சுவையோட இருக்கும். அதனால புளிப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி எப்பவுமே நீங்க மிளகாய்த்தூள் எடுத்துக்கணும். எந்த சமையலா இருந்தாலும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன், ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள். இதை வந்து கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். எதுக்காகன்னா அந்த பேஸ்ட் வந்து அந்த மீனோட நல்லா ஒட்டிக்கணுங்கிறதுக்காக. ஒரு அரை ஸ்பூன் அல்லது கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், எலுமிச்சம்பழம் பாதிப்பழம், முட்டை எடுத்திருக்கேன். முட்டையும் கார்ன்ஃபிளவர் மாவும் அந்த பேஸ்ட் வந்து மீனில் நல்லா பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக. இதில் நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்க போகிறோம். மஞ்சக்கருவை எடுத்தோம்னா அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து முட்டையோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதனால் மீனோடைய அந்த ஸ்மெல் வந்து அடிபட்டு போயிடும். அதனால் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இது வந்து பிரெட்டு தூள். நீங்கள் இது வந்து நம்ம கடைசியாக அதில் போட்டு நம்ம பெரட்டி ரோஸ்ட் பண்ண போகிறோம். சில பேருக்கு அந்த லேசாக மைல்டாக உங்களுக்கு வந்து இந்த பிரெட்டில் வந்து ஸ்வீட் இருக்கும். அந்த ஸ்வீட் பிடிக்கலேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நுணுக்கி பவுடர் பண்ணி ரவை மாதிரி நுணிக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி நுணிக்கிறாமல் ரவை மாதிரி நுணிக்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து புளிப்பு உப்பு உரைப்பு அதோட மைல்டாக ஸ்வீட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வெள்ளைக்கருவை எடுத்துக்குவோம். முட்டையோட வெள்ளைக்கரு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு முழுசு எடுத்திங்கன்னா ரொம்ப லிக்யூட் ஆயிரும். அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். லெமனையும் புழிஞ்சுக்கிறேன். லெமனில் கொட்டையை எடுத்துட்டேன். மீனில் வேற நீர் சத்து இருக்கும். அதனால ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து தண்ணியாக போயிடாம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்க. இதை வந்து மீனில் போட்டு பரட்டிடுவோம். இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த இதை வந்து பிரெட்டு பவுடரில் போட்டு பெரட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட்டு பவுடர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க, அப்புறம் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண வராது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முள் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது உப்பு உரைப்பு புளிப்பு மைல்டாக கொஞ்சமாக ஸ்வீட்டு இந்த பிரெட்டில் இருக்க ஸ்வீட்டு. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போடுங்க, ஒட்டிக்காமல். ஒரு பக்கம் வெந்த பிறகு அப்புறம் திருப்பி விடலாம். ஒரு பக்கம் வெந்தாச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். கறியிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. Thank you.
ரெடி ஆயிடுச்சு. அந்த பிரெட் ஸ்மெல்லும் நல்லா வருது. குழந்தைங்க வந்து கட் கட் மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் முள்ளு இல்லாத மீனாக வாங்கி செஞ்சு பாருங்கள். மீன் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஆறுச்சுனாலும் உங்களுக்கு வலுத்து போகாமல் நல்ல சாஃப்டாக இருக்கும். இஞ்சி நம்ம சேர்த்துருக்கிறதுனால வலுத்து போகாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.